ஜம்மு காஷ்மீருடைய மக்களுடைய ஒப்புதலை பெறாமல் சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி ஒரு ஜனநாயக படுகொலையை இன்றைக்கு அரங்கேற்றியிருக்கிறார்கள். மாநில அந்தஸ்தில் இருந்து லடாக், ஜம்மு காஷ்மீர் என யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை செய்திருக்கக்கூடிய இதற்கு அதிமுகவும் துணை போயிருப்பது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆக அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக என்ற பெயரை மாற்றி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டால்தான் அது பொருத்தமாக இருக்கும். ஆகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைப்பது, காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமையும் வரையில் குடியரசுத் தலைவருடைய இந்த அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று திமுக கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.